அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஏ, சிஎம்எல், தற்போது கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் எப்படி பயன்படுத்துவது, அப்படி பல்வேறு பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, பிறப்பு சான்றிதழ் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லைவ் டெமோவாக ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அனைத்து வீடியோக்களும் தொகுப்பிலாக இருக்கும். ஆர்டிஐ, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட், கிராம சபை தொகுப்பு, கிராம சபை ஆலோசனைகள், உள்ளாட்சி எலெக்ஷன், ஜிபிடிபி, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு வீடியோகள் இருக்குது. டேங் அடிக்கும் போது பாருங்கள், கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். இந்த நம்ம பிறப்பு சான்றிதழ் டவுன்லோட் பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க் என்னுடைய வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தாராளமாக பயன்படுத்திடுங்க. இப்போ நம்ம பர்த் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆர்சிஹெச்ஏடி நம்பர் இருந்தால் ரொம்ப ஈஸி இல்லையா? இதில் ஃபீமேலாக, மேலாக, டிரான்ஸ்கெண்டராக, எந்த டிஸ்ட்ரிக்ட்டு, சென்னைனா, இதில் ஹாஸ்பிட்டலாக, ஹோம்லேயா, அந்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டாக போட்டு பண்ணணும். ஆர்சி நம்பர் இருந்தால் நம்மளே ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போ அதை வச்சு தான் உங்களுக்கு டெமோ பண்ணி காமிக்க போகிறேன். இன்றைக்கி ஒருத்தங்க எனக்கு கேட்டாங்க இது எப்படி டவுன்லோட் பண்ணலான்ட்டு. அவங்க புக்கில், கவர்மெண்ட் புக்கில் இந்த நம்பர் இருந்திருக்கும், அதை கொடுங்க, நான் டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சென்ட் ஓடிபி கொடுக்கணும். எனி ஒன் நம்பர், ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. ஓடிபி நம்பர் உங்கள் மொபைலுக்கு வந்திருக்கும். மொபைல் நம்பர் ஓடிபி எனக்கு வந்துட்டு, மொபைல் நம்பர் கொடுத்தாச்சு. அப்புறம் நம்பர் வெரிஃபிகேஷன், அதாவது இது கம்ப்யூட்டர் தான் ஆப்ரேட், அதாவது கம்ப்யூட்டர் ஆப்ரேட், ரோபோ ஆப்ரேட்டிங் பண்ணி தான் மேன் பண்ணுதாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு கோட் நம்பர். ஓகே, இப்போ இதை அக்செப்ட் ஆகிட்டு கீழே வந்து சைல்டு நேம் ஹாஸ்பிட்டல் கொடுத்துருந்தாங்கன்னா இருக்கும், இவங்களுக்கு கொடுக்கல அதனால் வரல. பிறந்த டேட்டு, என்றைக்கு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணாங்க, அந்த டீட்டெயில் இருக்குது. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் இருக்குது, இதை கிளிக் பண்ணால் அந்த சர்டிஃபிகேட் ரிலேட்டட் ஆகும். தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை வையாவூர் கிராம ஊராட்சி, அதுலேருந்து ஆன்லைன் இந்த பிறப்பு சான்றிதழ் கொடுத்துருக்காங்க. இதில் என்னெல்லாம் இருக்குன்னா, பிறந்த தேதி, பிறந்த இடம், கற்ப விநாயகர் இன்ஸ்டியூட், மெடிக்கல் சயின்ஸு, ஓகே, மதுரை தான், காஞ்சிபுரம். அவங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் ப்ளஸ்ஸு குழந்தை பிறப்பின் போது பெற்றோரின் முகவரி இருக்குது. பதிவு எண் குறிப்பு வழங்கிய நாள், சான்றிதழ் அளிப்பவர் பதிவாளர் பிறப்பிறப்பு, வையாவூர் வில்லேஜ் பஞ்சாயத்து அவங்க கொடுத்துருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன். இதை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், இதில் ரைட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லைன்னு யோசிக்கலாம். கண்ட்ரோல் பி கொடுங்க, அப்படியே பிரிண்ட் ப்ரிவியூ வரும், அது சேவ் அஸ் PDF கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருந்தேன், அதனால் அக்செப்ட் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ண கிடச்சி இப்போ டவுன்லோட் பண்ணிட்டேன். சர்டிஃபிகேட் கண்ட்ரோல் பே கொடுத்து, சேவஸ் PDF கொடுத்து சர்டிஃபிகேட் வந்துட்டு, இதில் நம்ம நேம் கொடுக்கலை அப்படின்னா என்ன பண்ணலான்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை சம்மந்தப்பட்ட, அதாவது ஒரு ஹாஸ்பிட்டல் தெரிஞ்ச என்னுடைய, எனக்கு எங்கள் நியர்பை வில்லேஜில் உள்ள ஒரு நர்ஸ், அவங்ககிட்ட செவிலியர்கிட்ட ஐடியா கேட்டேன் இதை என்ன பண்ணலான்ட்டு. அவங்க வந்து என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, உங்கள் நியர்பை இந்த சம்மந்தப்பட்ட விஓ ஆஃபீஸை கண்டக்ட் பண்ணுங்கள், அங்கே நீங்கள் ஒரு மனு இல்லைன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி கொடுங்க. அவங்க உங்களுக்கு இந்த இது அப்ளிகேஷனை ஆன்லைனில் எடிட் கொடுத்து உங்களுடைய பிள்ளையின் நேமு அதில் அப்டேட் பண்ணி ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா வித் நேமோட வரும்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் எனக்கு கிடைச்ச கமெண்டு. இல்லை இது ஆல்டர்னேட்டிவ் வே, வேறு எதுவும் ஆன்லைன்லேயோ இல்லை எப்படி பண்ணணும்னு எனக்கு தகவல், கூடுதல் தகவல் கிடைச்சா கண்டிப்பாக விரைவில் இன்னொரு காணொலி பதிவிடுறேன். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.